கடை வந்துட்டு கடை வந்துட்டு இறங்குங்க இறங்குங்க. என்ன யோகா டீச்சர் பாத்து இறங்கம்மா, நீ விழுந்தது பத்தான என் மாவளையும் இழுத்து விட்றாத. எனக்கு எனக்கு தெரியும், நான் ஒழுங்காதான் இறங்குவேன். பொம்பளையாளுதான் ரொம்ப நேரம் ஆக்குவாளுவோம். மட மடன்னு துணியை எடுத்துட்டு கிளம்புவோம் டீ. எவ்வளோ நேரம்னாலும் பார்த்து ட்ரெஸ் எடுங்க, சீக்கிரமா முடிக்கணும்ல எதுவுமே கிடையாது. சும்மாவே விடிய விடிய பழகோ, நீ வேற எப்படி சொல்லாத. ஃபர்ஸ்ட் லேடிஸ் குள்ளதை முடிச்சிருவோம், அதுக்கப்புறமா எனக்கு ஆரியாக்கு அப்புறம் சித்த பார்க்க தானே பார்த்துக்கலாம். ஐ அவர் வந்துட்டாரு. ஏங்க வாங்க, ஏங்க வாங்க. இப்படி கரெக்டான நேரத்துக்கு வந்தேன் பத்தியா? குள்ளனுக்கு காலு எட்டல, இவ்வளோ பெரிய பைக்கு தேவையா? நீங்க பைக்ல வந்தீங்க. எப்படியோ கரெக்டா வந்தேன் பத்தியா? சரி வாங்க வாங்க உள்ள போவோம். ஏங்க நீங்களும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். எடுத்துட்டா போச்சு, பைக்கை விட்டுட்டு வாங்க. சரி முனிஸ், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும். எல்லா கலரும் பிடிக்குமா? உங்களுக்குன்னு தனியா எந்த கலரும் பிடிக்காதா? இந்த கலர் அப்படின்னு இல்லை, ஒரு ட்ரெஸ் நல்லா இருந்ததுன்னு அதை எடுத்துக்கிடுவேன். ஓ சரி சரி. அண்ணா வா உள்ள போலாம். சரிடா. யோகா டீச்சர், எல்லாரும் ஜோடி ஜோடியா போறாவன்னு வருத்தப்படாத டி, என் கையை பிடிச்சுக்கோ. கிழவனுக்கு கொழுப்பு அதிகம், என் விரல வச்சு குத்த போறேன் குத்த போறேன். அம்மா ஊசி விரலு. ஒழுங்கா இருந்துக்கிடும் இருந்துக்கிடும். இது நம்ம சிவா ஆள்தானே, என்னவே யார ஒருத்தன் கூட ஜோடியா போகுது? சிவாவுக்கு போன போடவும். ஏலே சிவா, உன் ஆளு இங்க ஜவுளி கடை மடி நிக்கு, வேற ஒருத்தன் கூட ஜோடியா நிக்கா? கடை பேரு இந்த கடை அசுகா முசுகா கடை, டவுன்ல இருக்கலாம். ஆமா ஆமா, வேற ஒரு ஆள் ஜோடியால நிக்கா? என்ன சரி உங்களை அப்படிலாம் வாரியா? சரி பாபா. யாரு இந்த அந்த மண்டையுக்கு என்ன நாத்தடிக்கு இந்த பொம்பளை மண்டையில? யார்ல யார்ல நீ யார்ல என் மண்டைய மோப்பம் பிடிக்க? மோப்பம் பிடிச்சிட்டாலும் போமா. என்ன பாக்கீங்க தம்பி? ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்கு சாரிப்பா, நல்ல காஸ்ட்லியான சாரியா காட்டு. காஸ்ட்லி சாரினா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. அம்பட்டுக்கு வேண்டாம், விட்டா கடையே வாங்கிட்டு போக சொல்லுவோம் போல. ஒரு 5000 ரூபாய்க்குள்ள ஒரு சாலையை காட்டு. முனிஸ், உங்களுக்கு சாரி தானா இல்ல சுடிதார் லெஹங்கா வேற எதுவும் பாக்கீங்களா? சரி சரி. மது உனக்கு எதுமா? பெரியதா நீங்க சாரி எடுங்க, அவரு எனக்கு லெஹங்கா வாங்கி தருவாரு. ஓஹோ அதுக்கு தான் உன கூப்பிட்டு இருக்க. ஐயே இல்ல, அவரு சும்மா தான் வந்தாரு. சரி அது உன் பாடு, உன் புருஷன் பாடு. உனக்கு சாரி அப்படிதானே? ஆமா. இவனை ஊசியால குத்துவோம், இவனை ஊசியால குத்தணும். என்னதோ குத்துது. ஏ யோகா டீச்சர், இதும் ஊசி வச்சு குத்துனியா? ஆமா, நீ பெரிய அழக, உன்னை குத்திட்டாலும் அழகா தான் இருக்கும். உன் மூஞ்ச தூர கொண்டு போ. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, இரு இரு. துரோகம் பண்ணன ஆள் நீ, துரோக பயலே துரோக பயலே. பழசெல்லாம் பேசிட்டு கிடக்காத, உன் வேலையை பாரு. இதெல்லாம் பாருங்கோ தம்பி, இந்த ரெட் சாரிய பிரிச்சு காட்டுப்பா. சரிண்ணே, இது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கான வச்சு பார்க்க போற. ஏய் தூர போடா. அட இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, தேவதை மாதிரி இருக்கீங்க. சரி இது இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க, இல்லனா வேண்டாம். இல்ல இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. தம்பி இந்த சாரிய பேக் பண்ணிருங்க. சார் உலகத்திலே உங்க பொண்டாட்டி மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சார். முதல் சாரியவே ஓகே பண்ணிட்டாங்க. எப்பா இங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, ஆனா யாருமே இப்படி பண்ணதில்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆகலப்பா. இந்த உங்க சாரி செலக்ஷனும் சரி பொண்ணு செலக்ஷனும் சரி சூப்பர் சார். ஏய் கடைக்கார பையனே சீக்கிரம் பில்ல போடு, உட்காந்து உட்காந்து பேசாத. யாரு அது ஆந்த கண்ணி? மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்சத பாருங்க, நாங்க வெயிட் பண்றேன். அத்தா நீங்க சரியான ஆளு, உங்க ஆளுக்கு முடிஞ்சது கிளம்புறீங்க பாத்தீங்களா? எங்களுக்கு எல்லாம் பாக்கல. உனக்கு ஆரியா இருக்கான், சித்திக்கு சித்தப்பா இருக்காங்க, இழுச்சக்காக உங்க பொண்ணு இருக்காங்க, அப்புறம் என்ன? எனக்கு யாரு இருக்கா? உனக்கு எங்க சித்தப்பா தான்.
சரி லேடிஸ் எல்லாம் பாருங்க, நாங்க ஜென் செக்ஷன்ல பாத்துட்டு இருக்கோம். பெரியதா, இப்ப அவங்களுக்கு எடுங்க எடுத்தீங்களே அந்த சாரி, அத நான் கேட்டு அடம் பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? உன் மண்டையில நாலு கொட்டு போடணும். பாவை வேற துணி பாருப்போ. ஐயோ அத்தை, நான் விளாண்டேன். விளாடதான் முடியும், கேட்டுதான் பாரு. ஐயோ சித்தி சித்தி, அவ விளாண்டுட்டு இருக்கா, சீரியஸா எடுத்துறாதீங்க. மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கா, எரிச்சலா இருக்கு. சண்டே கிண்டே போட்டுறாதீங்க, நாங்க இருக்கேன். சித்தப்பா வரீங்களா, ஷர்ட் பாப்போம். நான் வரல, எனக்கு நீ ஏதாட்டு ஒரு சட்டையும் பேண்டும் எடு. யோகா டீச்சருக்கு நான் தான் செலக்ட் பண்ணணும். ஆ, நல்ல ஜோடிதான் சித்தப்பா, நல்லா இருக்கும். கிழவனுக்கு என் கையால குத்து வாங்கணும்னு ஆசை வந்துட்டு. கத்தி குத்து தெரியுமா? தெரியுமா, கத்தி குத்து தந்தமா நான் தான். நாலு பேரும் மனமுடன் பாருங்க, இவளுக்கு பேக் சைட்ல ஒரு ஊசி போடுவோம். உனக்கு ஊசி குத்துச்சா? பின்னாடி இருக்கிற கிழவன் தான் அப்படி பண்ணுவாரு, எல்லார் பின்னாடியும் ஊசி வச்சு குத்துவாரு. அவர்கிட்ட கவனமா இருந்துக்கோ. என்ன லப்ப குட்டி, எப்படினாலும் இந்த கிழிஞ்ச வாய்ப்பெட்டி எனக்கு வேண்டாம்ப்பா. தம்பி, எனக்கும் உனக்கும் ஒரே சைஸ் தானே, எனக்கும் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துரு, எனக்கு ரொம்ப காலெலாம் வலிக்கு, டயர்டாக இருக்கு, நான் இதில் உட்காந்துருக்கேன். ஆ சரிண்ணே, சித்தப்பா வாங்க உட்காருவோம். உட்கார்ந்தா வயசானவன் சொல்லுவாளுவோ, நான் இருக்கேன். அது சரி. யோகா டீச்சரே, இந்த ஹிரி பாரு. யோகா டீச்சருக்கு ஏத்த ஆளுதான். ப்ரோ நெரிச்சிட்டு இருக்கீங்க, தள்ளி உட்காருங்க. என் இடத்த யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இது கடைக்காரன் இடம், தள்ளி உட்காருங்க. ப்ரோ மடியில் ஏறி உட்காந்துருக்கீங்க, தூர போங்க. இடமும் சரி பொண்ணும் சரி என்னுடையது, விட்டு கொடுக்க முடியாது. புரியல, நீங்கள் யார் ப்ரோ மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? முனிசை, நான் தான் உயிருக்கு உயிராக 2 வருஷம் லவ் பண்ணேன், நீ நடுவில் இருந்துட்டு தொழுதுக்கிட்டு போயிடலாம்னு நினைக்காத. ஓ, அந்த பையன் நீ தானா? நீ ஒரு கோழையாச்சே, முடியாதுன்னு தானே ஓடுனேன். மொட்டை மேனேஜர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எப்படி பார்த்தாலும் முனிசை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ பாதியில வந்துவன், பாதியில இப்போ. ஏய், இங்க வந்து கணச்சிக்கிட்டு இருக்காத, எந்திரிச்சு ஓடிடு. நீ ட்ரெஸ் வாங்கு, நகை வாங்கு, எல்லாம் வாங்கு, ஆனா முனிசை எனக்கு தான். நீ பகல் கனவு கண்டுகிட்டே அல. ஆமா, கல்யாணம் பண்றதுக்கு துப்புல வாய்ப்பாரு. அண்ணே என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல, ஒரு சில்லற பைய. என்னது சில்லற பைய? போன்லப்பா, நீ போய் ட்ரெஸ் பாரு போ. ஆ சரி. வந்துட்டான் பெருசாக மிரட்டுறதுக்கு. மொட்டை மேனேஜர் என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு, எனக்கு எல்லாம் தெரியும். அதை சொல்லி இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானோ? நாங்க செலக்ட் பண்ணதை எல்லாம் முன்னாடி கொடுத்துருங்க, நாங்க பே பண்ணிடுறோம். ஆ சரிக்கோ. சரி வாங்க, பில் போட போலாம். என்ன, எல்லாம் ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சா? எல்லாரும் எடுத்தாச்சு, நீங்க பே பண்றது மட்டும்தான் இருக்கு. சித்தி, கீதாக்கா ஃபேமிலிக்கு எடுத்தீங்களா? எடுத்தாச்சு, எடுத்தாச்சுப்பா. சரி ஓகே, அப்ப போலாம். மோனிஸ் வாங்க, என்ன ஆழ்ந்த யோசனை. அவங்க எப்பவுமே யோசனையில தான் இருப்பாங்க. எவ்வளவு ரெண்டு பேரும் அவன் பிறந்தாள் போறானுவோ. வர வர நானும் உன் கூட சேர்ந்து ரொம்ப சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் செல்லம்மா. வேற போக்குக்கு தானே பார்க்கும், வேற என்ன இருக்கு? போட்டுட்டானா பியாதியில போறவன் தொடர்னு, இதான் எமக்கு எரிச்சலா இருக்கும், டென்ஷன் ஆகும். ஒரு கதையை ஒழுங்கா போட மாட்டானுவோ. முழு கதையும் பாக்கணும், சினிமா தான் பாக்கணும், இது தொடர் கதை தொடரதான் செய்யும். சரி டிவி அவத்தி போடுங்க, போய் உறங்குவோம். ஆ சரி. பிள்ளை தூங்கிட்டு, இந்த பிள்ளைக்கு தாயின் ஒருத்தி உண்டுலா, இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஒரு மாடு எங்கன்னு தெரியலையே. என்னைய தானே சொல்லுவீங்க? ஆமா உன்னைய தான் சொல்லுதேங்க. வா, இந்த பிள்ளைய கொண்டு உள்ள கடத்து. அவர் என் பியாசிய மாட்டுக்காரு. அது உன் பாடு, உன் புருஷன் பாடுமா நமக்கு தெரியாது. இப்படி சொன்னா நான் என்ன செய்ய? போ பிள்ளைய பத்திரமா கொண்டு போடுப்போ. போதும் செல்லம்மா, காலையில வர நேரத்தோட எந்திரிப்ப, போ போ போய் பாடுப்போ. எங்க போய் படுக்க? காலையில அந்த பிள்ளை வருமே பரட்டு சவுந்தரியா, சமையலுக்கு பாத்திரம் எடுத்துக்கேண்டாமா, போய் வாம்பட்டியும் கழுவணும்.
அது வேற கிடக்கா போ. ஆமா, எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டுதான் வரணும். நான் கிச்சன்ல போய் கழுவுதேன், நீங்க போய் உறங்குங்க. சரி, குட் நைட் பனிமலர். எம்பிட்டு யானத்தையும் விளக்கிட்டு படுக்கிறதுக்குள்ள குறுக்கு செத்துரும் போ. மெட்டச்சிக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பாய் மட்டும் கிளிய கிளிய பேசுவா. சரி, நம்மளால ஏண்ட வரைக்கும் வேலையை செய்வோம். வயசாணி காலத்துல படுக்க போறோம், அதுக்கப்புறம் அவன் என்னென்ன பண்ணதாப்போ. டீ ஒருத்தரும் குடிக்கலையா? ரெண்டாவது குடிக்கிற மாதிரி டீ இருக்க போ. பிரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் குடிக்க வேண்டியதான். காலையில் வந்தோடனே இந்த சௌந்தர்யாப்பில் சுவாத்து பனையை தான் தேடும். அதை முதல்ல கரெக்டாக எடுத்து வைக்கணும். நல்ல குரட்டை விட்டு தூங்குதாரு. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. பாபு மனுஷா, யோ பாபு மனுஷா, என்ன குரட்டை, ரயில் வண்டி மாரி போகுது. சரி, கிட்டக்க வயலில் போவோம். மனுஷா மனுஷா, பாபு மனுஷா, என்ன கொஞ்சம் ஏறிட்டு பாரியா. அம்மா பியாயி. பியாயில உங்க அழகான பொண்ணுட்டி நெட்டவெள்ளி. எதுக்கிட்டு இங்கே வந்து பேசிட்டு இருக்க? உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது, ஓடிடு. உம்மரை ரொம்ப தாங்குதுன்னு தலையில நிக்காதீரு. கடைசி கேட்க பேசிவிட மாட்டீரா? எனக்கு உன் கூட பேச இஷ்டம் வில்லா. ஓகோ, அந்த அளவுக்கு போயிட்டா. சரி ரைட்டு, இனி நீங்களா பேசுற வரைக்கும் நான் பேச மாட்டேன். எனக்கு உன் கூட பேச இஷ்டம் வில்லா. ஓ, நீங்க பிக் பாஸ்ல வர மாதிரி பேசி ட்ரை பண்ணதீங்களோ. ஆ சரி, ரைட் ரைட் ரைட்டு. பேசலன்னா என்ன, எனக்கு தூக்கம் வராதா? நான் ஆவி தூங்குவேன். தள்ளிப்படும். ஆமா, இடமே இல்லைங்க. டிக்கியை தூக்கிட்டு கிடக்காரு. கட்டில் பெருசாகவும் வாங்க மாட்டாவோ, இடமும் பத்த மாட்டேக்கு. எப்போ பார்த்தாலும் புழு மாதிரி தான் நடக்கணும். இவர் கூட வண்டியில் போனாலும் புழு மாதிரி நம்மளை மடங்கி தான் கூட்டு போவார். பெட்லையும் நம்ம புழு மாதிரி மடங்கி தான் படுக்கணும். ஆமாம், நீ நெட்ட கொக்கு மாதிரி இருந்தால் நான் என்ன செய்யட்டும்? எனக்கு உங்கள் கூட பேசுறதுக்கு இஷ்டம் வில்லா. ஏன் டைலாக் எனக்கேவா? நம்ம இதுக்கு முழிச்சிருக்கணும், உறங்குவோம்.